சொல்றேன், நான் என்னுடைய ஆசை அது அரசு நிறைவேற்றி தரணும். இங்க வரக்கூடிய புதிய அரசு, நீங்கெல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கு ஓட்டு போட போறீங்க, புதிய அரசு வர்றதுக்காக ஓட்டு போட போறீங்க, எனக்கு ஓட்டு போட போறீங்க. அதனால ஆட்சி மாறும். அதனால எனக்கு ரெண்டு விஷயம், உள்நாட்டு மீனவர் பொறுத்த வரைக்கும் இந்த மீன்பிடி தடை காலத்துல நீங்களும் மீன் விற்க முடியாது. அதனால அந்த 4000 ரூபா பணம் அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி உங்களுக்கும் கொடுக்கணும். அது என்னோட கோரிக்கை. ஏற்கனவே சட்டமன்றத்தை 2 தடவை இதுக்காக பேசியிருக்கேன். இவனுங்க இப்ப இருக்கிற அந்த போப்பர் அரசு அதெல்லாம் செய்யாது. அதே மாதிரி உள்நாட்டு மீனவர்களுக்கும் குறிப்பா அவங்க கடையெல்லாம் வச்சு நடத்துற சூழ்நிலைகள்ல எங்கெங்க அவங்களுக்கு அவகாசப்படுதோ அவங்க கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம கடைகளை போட்டு அவங்க நடத்துற மாதிரி தூய்மையா. இப்ப நான் கலியக்கவலை எல்லாம் ஷெட்டு போட்டு கொடுத்துருக்கேன், போட்டு கொடுத்து எல்லாம் ஆமா எல்லாம் மாத்தி கொடுத்து தண்ணீர் திட்டம் கிளீனா வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். தண்ணியும் கொடுத்துருக்கேன், சூப்பரா இருக்காங்க கலியக்கவலை மார்க்கெட்ல. அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் மீன் விற்கக்கூடிய தளங்கள் சுத்தமா இருக்க மாதிரியும் தேவையானதை கொண்டு சேர்க்கிற மாதிரியும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். இந்த ரெண்டு விஷயமும் உள்நாட்டு மீனவர்களுக்காக நான் தொடர்ந்து போராடி உங்களுக்காக குரல் கொடுப்பேன். அதே நேரம் நிச்சயமா நம்ம சாதிப்போம், வரக்கூடிய ஆட்சி நம்ம தளபதியோட ஆட்சி. எனவே இந்த ரோட இது போட்டுடலாம், நான் நோட் பண்ணிக்கிறேன். சார் கண்ணன், நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தணும்ல, எதையுமே நான் வர்றேன், எல்லா இடத்துக்கும் வருவேன், அப்ப சொல்லுவாங்க, அப்புறம் ஃபாலோ அப் இல்லாம விட்டுச்சா. அதனாலதான் என் நம்பரை கூட கொடுத்துட்டு போறது சில நேரம். எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு யாராவது கூப்பிட்டு கூட ஞாபகம் தான், இவங்கள்ட்ட என் நம்பரை வாங்கிக்கோங்க, நேரா கூட ஞாபகப்படுத்துங்க, எனக்கு ஞாபகம் இருக்கும். அருமனை வந்தப்ப இந்த மாதிரி சொன்னோம், 100 மீட்டர் 150 மீட்டர் போட்டு தரேன்னு சொன்னீங்க, அப்படியே என் மீனவர் பகுதி இதெல்லாம் என்ன ஞாபகப்படுத்தணும் நீங்க, சரியா? அதனால அத ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். ஃபாலோ அப் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, நானும் மறந்து போயிருவேன்ல. அதனால நீங்க கட்டாயமா என்ன ஞாபகப்படுத்தணும், சரிங்களா சகோதரிகள்? விழிப்போட இருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, நன்றி, வணக்கம், சரியா?